வெல்கம் டு செல்வகோமு சமையல். இன்றைக்கி ராகி வச்சு ஒரு இட்லி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 200 கேப்பை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கிறேன். இது ஒரு 8 மணி நேரம் ஊறணும். இதுக்கு வந்து ஒரு 200 கேப்பை எடுத்தோம்னா நான் அதே அளவுக்கு அரிசி இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இதில் தொளிப்பருப்பு தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 150 தொளிப்பருப்பும் 1 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்துருக்கிறேன். இப்போது அது எல்லாத்தையும் முதலே ஊற போட்டேன். இதை இப்போ தான் போட போகிறேன். இதை ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு ஒரு 8 மணி நேரம் இதை வச்சிருந்து இட்லி ஊற்றினோம்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானது, அதிக ஃபைபர் நிறைஞ்சது. அதனால் இதை அடிக்கொறுக்க நம்ம செய்து சாப்பிடலாம், நல்லது. டெய்லி இட்லி தோசையாக சாப்பிட்றதுக்கும் வித்தியாசமான இட்லிகளாக செஞ்சு சாப்பிடலாம். இப்போ காலையில் இந்த மாவு பொங்கி மேலே வரைக்கும் வந்த இடத்துல இறங்கியிருக்கு. நல்ல பஃபியாக வந்துடும் இட்லி, நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். தோசை வந்து அதோட நல்ல மெதுவாக இருக்கும், லேசாக இருக்கும். நம்ம வந்து பருப்பு வந்து இந்த துளிப்பருப்பு போட்டோம்னா இன்னும் நல்லதும் கூட. அதனால் அந்த கேப்பைக்கு எப்பொழுதும் இந்த துளிப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு சட்னி வந்து நான் எப்படி அரைச்சிருக்கேன்னா, வத்தல், புளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சி கடுகு நம்பர் போட்டு தாளித்து வச்சுருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காரசாரமாக இந்த சட்னி இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த சட்னியை அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.